குரு தட்சிணை. படிப்பு முடிந்து சிஷ்யன் தருகிற தட்சிணை என்னவென்று மனு சொல்லியிருக்கிறார். பசு, பூமி, ஸ்வர்ணம், வஸ்திரம், தானியம், காய்கறி, குடை, பாதரக்ஷை முதலியவற்றில் ஒரு சிஷ்யனால் எது முடியுமோ அதை தரலாம் என்கிறார். முதலிலேயே பேசிக்கொண்டு கொடுக்கல் வாங்கல் பிசினஸாக மாணவன் ரெண்டு பேரையுமே சிராதம் முதலான கர்மாக்களில் பிராமணர்களாக வரிக்கக்கூடாது என்றே மனு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இப்படி கற்றுக் கொடுப்பவர்தான் உபாத்யாயர் என்று ஞாபகம் இருக்கலாம். இரத்த பந்துக்கள் மட்டுமேயான ஒரு குலத்திலிருந்து வேதத்தில் அதிகாரமுள்ள எல்லாருக்கும் பொதுவான சாக்கைக்கு கல்வி போதனை வளர்ச்சி கண்டபோது பிராமணர்களோடு க்ஷத்ரிய வைசியர்களுக்கும் சேர்ந்து போதிக்கும் பெரிய குருகுலங்கள் ஏற்படலாயின என்று தெரிகிறது.